ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எம்எஸ்எம்இ சர்டிஃபிகேட், அதாவது சிறு குறு தொழில் செய்பவர்களுக்கு எப்படி ஆன்லைனில் ஃப்ரீயாக லைசன்ஸ் வாங்குறதுதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டுமல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, இந்த எம்எஸ்எம்இ சர்டிஃபிகேட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய விஷயத்துக்கு வந்து யூஸ் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு, இப்போ நீங்கள் ஒரு பேங்க்கில் ஒரு லோன் வாங்கினாலும் கண்டிப்பாக இந்த எம்எஸ்எம்இ சர்டிஃபிகேட் வந்து கேட்குறாங்க. இதை வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் வெளியில் வந்து அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு 400 ரூபாயிலிருந்து 500 வரைக்கும் சார்ஜ் வாங்குவாங்க. பட் இதுவே நீங்களே அப்ளை பண்ணிங்கன்னா எந்த விதமான சார்ஜஸுமே இல்லை. மொபைல் மூலமாகவும் நீங்கள் ஈஸியாகவே அப்ளை பண்ணி இந்த சர்டிஃபிகேட்டை வந்து வாங்கிக்கலாம். ஓகே, இப்போ இந்த லைசன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எஸ்எஸ்ஐ அப்படின்ற நேமில் இருந்துச்சு, அதுக்கப்புறம் எம்எஸ்எம்இ அப்படின்னு வந்து மாற்றினாங்க, அதுக்கடுத்து உத்யோக் ஆதார் அப்படின்ற நேமில் இருந்துச்சு, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உதயம் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்ற நேமில் வந்து மாறி இருக்கு. இப்போ நீங்கள் அப்ளை பண்ண சொல்ல உத்யம் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்ற நேம் தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ணி ஆகணும். ஓகே, இதை வந்து எப்படி ஆன்லைனில் அப்ளை பண்ணதுன்னு பார்க்கலாம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு கூகுள் சர்ச் பண்ணிங்க, அதில் போயிட்டு உத்யம் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு வந்து கரெக்டாக டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிவிட்டு என்ட்ரு வந்து கொடுத்துருங்க. இதில் வர ஃபஸ்ட்டு ஆப்ஷனுக்கு பாருங்கள், அந்த ஆப்ஷன் வந்து கிளிக் கொடுத்துக்கோங்க. உத்யம் ரெஜிஸ்ட்ரேஷன் .gov.in இதான் இது அஃபிஷியல் வெப்சைட். ஸோ இந்த வெப்சைட்டை நீங்கள் வந்து ஓப்பன் வந்து பண்ணிக்கோங்க. இதில் போய்ட்டு நீங்கள் வந்து புதுசாக ரெஜிஸ்டர் பண்ணுறதாலும் பண்ணிக்கலாம், இல்லை ஆல்ரெடி எங்கிட்ட வந்து உத்யோக ஆதார் இருக்குது, அதை நான் வந்து பார்த்தீங்கன்னா உத்யம் ரெஜிஸ்ட்ரேஷனாக மாற்றினாலும் நீங்கள் இந்த வெப்சைட்லேயே போய்ட்டு ஈஸியாக மாற்றிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம ஃபஸ்ட்டுக்கு பாருங்கள், ஃபார் நியூ ஆண்டர்பர்னர் ஹூ ஆர் நாட் ரெஜிஸ்டர் ஆட்ருக்கு பாருங்கள், அந்த ஆப்ஷன் வந்து கிளிக் கொடுத்துக்கோங்க. அதை கிளிக் கொடுத்தா போதும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு உங்களுடைய ஆதார் நம்பர் வந்து கேட்கும். ஸோ உங்கள் ஆதார் நம்பரை கரெக்டாக வந்து டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஆதாரில் எந்த நேம் கொடுத்துருக்கோ அந்த நேமை அப்படியே பார்த்து கரெக்டாக வந்து டைப் பண்ணிக்கோங்க. கரெக்டாக டைப் பண்ணிவிட்டு வேலிடேட் அண்ட் ஜென்ரேட் ஓடிபி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், அந்த ஆப்ஷன் வந்து கிளிக் கொடுத்துக்கோங்க. ஸோ இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆதாரில் எந்த மொபைல் நம்பர் கொடுத்துருந்தீங்களோ அந்த நம்பருக்கு ஓடிபி வந்து சென்ட் ஆகும். அந்த ஓடிபியை அப்படியே பார்த்து வந்து டைப் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக உங்கள் ஆதாரில் மொபைல் நம்பர் வந்து லிங்க் பண்ணிக்கணும். அப்படி லிங்க் பண்ணியிருந்தால் மட்டும்தான் உங்களால் இந்த சர்டிஃபிகேட்டுக்கு வந்து அப்ளை வந்து பண்ண முடியும். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆதார் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து வெரிஃபை ஆகிடுச்சு. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டைப் ஆஃப் ஆர்கனைசேஷனை வந்து கேட்குறாங்க. இதுவே நீங்கள் வந்து இண்டிவிஜுவலாக வந்து பண்ணுறீங்கன்னா ப்ரொப்ரியேட்ரி அந்த ஆப்ஷன் வந்து கிளிக் கொடுத்துக்கோங்க. அப்படி இல்லைனா பார்ட்னர்ஷிப் கொடுத்துக்கலாம், இல்லை கோஆப்ரேட்டிவ் கொடுத்துக்கலாம், ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனி கொடுத்துக்கலாம், பப்ளிக் லிமிடெட் கம்பெனி கொடுத்துக்கலாம், இல்லை அதர்ஸ்ன்ற ஆப்ஷன் வந்து கொடுத்துக்கலாம். ஓகே, இந்த மாதிரி வந்து கொடுத்துக்கோங்க. அதுக்கடுத்து உங்ககிட்ட பேன் கார்டு இருங்கான்னு கேட்குது. பேன் கார்டு இருந்தால் எஸ் அப்படின்ற ஆப்ஷன் வந்து கொடுத்துக்கோங்க. எஸ் அப்படின்னு கொடுத்துட்டு உங்கள் பேன் நம்பரை வந்து டைப் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் உங்ககிட்ட பேன் கார்டு இல்லைனா நீங்கள் நோ அப்படின்ற ஆப்ஷன் வந்து கொடுத்துக்கலாம். ஓகே, இப்போ நான் வந்து பேன் நம்பர் வந்து என்டர் பண்ணிட்டேன். என்டர் பண்ணிவிட்டு வேலிடேட் அண்ட் பேன் இருக்குது பாருங்கள், அந்த ஆப்ஷன் வந்து கிளிக் கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பேன் கார்டு வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து வெரிஃபை வந்து ஆயிடுச்சு. ஓகே, இதை வந்து பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட வந்து ஐடி ரிட்டர்ன்ஸ் ஏதாச்சும் இருக்கான்னு வந்து கேட்குறாங்க. ஐடி ரிட்டர்ன்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து எஸ் கொடுத்துக்கோங்க, அப்படின்னா நோ அப்படின்ற ஆப்ஷன் வந்து கொடுத்துக்கோங்க. அதுக்கடுத்து உங்ககிட்ட ஜிஎஸ்டி இருக்கான்னு கேட்குறாங்க. நீங்கள் ஜிஎஸ்டிக்கு வந்து அப்ளை பண்ணி வச்சுருந்துன்னா எஸ் அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க, அப்படின்னா நோ அப்படின்ற ஆப்ஷனே வந்து கொடுத்துக்கோங்க. பட் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா 1/4/2021 கண்டிப்பாக உங்ககிட்ட ஜிஎஸ்டியும் பேன் கார்டும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்படி இருந்தால் மட்டும்தான் உங்களால் இந்த உத்யம் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து அப்ளை வந்து பண்ண முடியும். ஸோ அதனால் வந்து புரிஞ்சுக்கோங்க. ஓகே, அதுக்கடுத்து உங்களுடைய நேம் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக பேன் கார்டுலேருந்து வந்துடும். ஸோ அதை நீங்கள் வந்து என்டர் பண்ண தேவையில்லை. அதுக்கடுத்து உங்கள் மொபைல் நம்பர் வந்து கேட்டிருக்காங்க. உங்கள் மொபைல் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டான மொபைல் நம்பராக வந்து கொடுங்க. ஏன்னா மொபைல் நம்பருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கடி ஓடிபி வந்து வரும். ஸோ அதனால் கரெக்டான மொபைல் நம்பராக வந்து கொடுத்துக்கோங்க. அதுக்கடுத்து உங்களுடைய இமெயில் ஐடி வந்து கேட்டிருக்காங்க. உங்களுடைய மெயில் ஐடியை கரெக்டாக வந்து டைப் பண்ணிக்கோங்க. இதுவே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி இதெல்லாம் கொடுத்தீங்கன்னா டேரெக்டாக எல்லா ஆப்ஷனுமே அதுவும் வந்து ஃபில் ஆகிக்கும். ஸோ கொடுக்காத காரணத்தால் நம்ம வந்து எல்லாமே வந்து மேனுவலாக வந்து டைப் பண்ணுற மாதிரி இருக்குது. ஓகே, இப்போ நம்ம கரெக்டான மெயில் ஐடியை வந்து டைப் பண்ணிக்கலாம். ஸோ உங்கள் மெயில் ஐடிக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா எஸ்எம்எஸ் நோட்டிஃபிகேஷன் எல்லாமே கொடுப்பாங்க. ஸோ மெயில் ஐடியும் கரெக்டாக வந்து டைப் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து கீழே வந்துருந்தீங்கன்னா உங்களுடைய ஸ்பெஷல் கேட்டகரி கேட்டிருக்காங்க. அதாவது நீங்கள் எஸ்சியா, எஸ்டியா, ஜென்ரலாக, ஓபிசியா அந்த மாதிரி ஆப்ஷன் கிளிக் கொடுத்துக்கோங்க. அதுக்கடுத்து ஜென்டர் வந்து கேட்டிருக்காங்க, மெயிலாக ஃபீமேலாக கொடுத்துக்கோங்க. நீங்கள் ஏதாச்சும் டிசபிலிட்டி பர்சனாக இருந்தால் எஸ்ஆர் நோ வந்து கொடுத்துக்கோங்க. அதுக்கடுத்து நேம் ஆஃப் த என்டர்பிரைஸ் வந்து கேட்டிருக்காங்க. உங்களுடைய பிஸ்னஸ் நேம் என்டர் பண்ணிக்கோங்க. அப்படி உங்கள் ஷாப் நேமும் என்டர் வந்து பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கான பிஸ்னஸ் நேம் இல்லை ஷாப் நேம் வந்து என்ட்ரு வந்து கொடுத்துக்கோங்க. என்ட்ரு கொடுத்துட்டு பிளான்ட்டு இல்லை யூனிட் நேம் வந்து கேட்டிருக்காங்க. உங்ககிட்ட வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் பிரான்ச் வேறு ஏதாச்சும் பிரான்ச் இருக்குது, இல்லை ஒரு மேனுஃபேக்சரிங் பிளான்ட் வச்சிருக்கீங்கன்னா நீங்கள் அந்த நேம் வந்து என்ட்ரு பண்ணிக்கலாம். இல்லை எதுவுமே இல்லைனா உங்களுடைய கடை நேமே என்ட்ரு பண்ணிவிட்டு ஆட் யூனிட் அப்படின்ற ஆப்ஷன் வந்து கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா வேறு கடை இருந்துச்சுன்னா நீங்கள் வேறு ஒரு நேம் என்ட்ரு பண்ணிவிட்டு ஆட் யூனிட் கொடுத்துக்கலாம். அதுக்கடுத்து யூனிட் நேமை கிளிக் பண்ணால் போதும், உங்களுடைய ஷாப் நேம் வந்து ஷோ ஆகும், அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து உங்களுடைய பிளான்ட் லொக்கேஷன், அதாவது பிளான்ட் லொக்கேஷனுடைய அட்ரஸ் வந்து கேட்குறாங்க. இதில் போயிட்டு உங்கள் கடையோட ஃபுல் அட்ரஸை நீங்கள் வந்து என்டர் பண்ணிக்கோங்க.
இன்கேஸ் ஷாப் இருக்கவங்க மட்டும் அவனுடைய அட்ரஸ் என்டர் பண்ணிக்கலாம். இல்லை உங்ககிட்ட வேறு ஏதாச்சும் பிளான்ட் இருக்குது, மேனுஃபேக்சரிங் பிளான்ட் நிறைய இருக்குன்னா அதோட அட்ரஸை நீங்கள் வந்து என்டர் பண்ணி ஆகணும். ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்தோன்னா அவங்க அட்ரஸ் எல்லாமே கரெக்டாக வந்து என்டர் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா வில்லேஜ் என்டர் பண்ணிக்கோங்க, அதுக்கடுத்து உங்கள் பிளாக் எடுத்துருக்காங்க, பிளாக் என்டர் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து உங்களுடைய ஸ்ட்ரீட் நேம் என்டர் பண்ணிக்கோங்க. ஸ்ட்ரீட் நேம் என்டர் பண்ணிவிட்டு உங்கள் சிட்டி நேம் வந்து கேட்டிருக்காங்க, சிட்டி நேமும் கரெக்டாக டைப் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து உங்களுடைய பின்கோடு என்டர் பண்ணிக்கோங்க, பின்கோடு என்டர் பண்ணிவிட்டு நம்முடைய ஸ்டேட் வந்து கேட்குறாங்க, தமிழ்நாடும் கொடுத்துக்கோங்க. அதுக்கடுத்து டிஸ்ட்ரிக் வந்து செலக்ட் பண்ணுங்கள். டிஸ்ட்ரிக் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா டிஸ்ட்ரிக் வந்து ஷோ ஆகும், இதில் உங்கள் டிஸ்ட்ரிக் எதுவோ அதை போய்ட்டு நீங்கள் வந்து கரெக்டாக வந்து சைட் வந்து கொடுத்துக்கோங்க. செலக்ட் கொடுத்துட்டு ஆடு பிளான்ட்டுன்னு பாருங்கள், அந்த ஆப்ஷன் வந்து கிளிக் கொடுத்தா போதும், இது வந்து ஆட் ஆகிடும். அதுக்கடுத்து உங்களுடைய அஃபிஷியல் அட்ரஸ் ஆஃப் என்டர்பிரைஸ்ன்னு கேட்குறாங்க, அதாவது இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய கடை அட்ரஸை நீங்கள் வந்து கரெக்டாக என்டர் பண்ணிடணும், அதாவது உங்கள் ஆஃபீஸ் அட்ரஸை நீங்கள் வந்து என்டர் வந்து பண்ணிக்கோங்க. இதுக்கு முன்னாடி என்டர் பண்ண மாதிரி எல்லா இன்ஃபர்மேஷனும் அதே மாதிரியே வந்து என்டர் வந்து கொடுத்துக்கோங்க. ஓகே, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் ப்ரீவியஸு ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இருக்கான்னு கேட்குறாங்க, அப்படி இருந்துச்சுன்னா ஏதாச்சும் வந்து கொடுத்துக்கோங்க, இல்லைனா என்ஏ அப்படின்னு வந்து டைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டேட் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து கொடுத்துருக்காங்க, உங்கள் கம்பெனி வந்து எப்போ வந்து ரெஜிஸ்டர் பண்ணீங்களோ அதுக்கான டேட் என்டர் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தெரியல, நீங்கள் தோராயணமாக வந்து என்டர் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டேட் ஆஃப் கமன்ஸ்மெண்ட் வந்து கேட்டிருக்காங்க, உங்கள் கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா எப்போ வந்து துவங்குறீங்களோ அந்த டேட்டை நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க. அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா வெதர் ப்ரொடக்ஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணிங்களான்னு கேட்கும். ஸோ ஸ்டார்ட் பண்ணியிருந்தால் எஸ் கொடுத்துக்கோங்க, அப்படின்னா நீங்கள் நோ அப்படின்ற ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் நீங்கள் நோ அப்படின்ற ஆப்ஷன் வந்து கொடுத்தீங்கன்னா நீங்கள் வந்து டேட் ஆஃப் கமன்ஸ்மெண்ட் வந்து என்டர் பண்ண தேவையில்லை, எஸ் கொடுத்ததால் நீங்கள் டேட் ஆஃப் கமன்ஸ்மெண்ட் வந்து என்டர் பண்ணி ஆகணும். அதுக்கடுத்து உங்களுடைய பேங்க் டீட்டெயில்ஸ் வந்து கேட்டிருக்காங்க, ஃபஸ்ட்டு உங்களுடைய பேங்க் நேம் என்டர் பண்ணிக்கோங்க. உங்களுடைய பேங்க் நேம் என்னவோ அதை நீங்கள் ஃபுல்லாக வந்து என்டர் வந்து பண்ணிக்கோங்க. நீங்கள் ஷார்ட் ஃபார்மில் எதுவும் என்டர் பண்ணக்கூடாது, ஃபுல் நேமை நீங்கள் வந்து கரெக்டாக என்டர் பண்ணி ஆகணும். ஓகே, அதுக்கடுத்து ஐஎஃப்எஸ்சி கோடு வந்து கேட்குறாங்க, உங்கள் பேங்க்கோட ஐஎஃப்எஸ்சி கோடை என்டர் பண்ணிக்கோங்க. உங்களுடைய பேங்க் புக்கில் வந்து பார்த்தோன்னா ஐஎஃப்எஸ்சி கோடு இருக்கும், அப்படி இல்லைனா நீங்கள் ஆன்லைனில் சர்ச் பண்ணி கூட உங்களுடைய ஐஎஃப்எஸ்சி கோடை நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். ஓகே, அதுக்கடுத்து உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் நம்பர் வந்து கேட்டிருக்காங்க, உங்கள் பேங்க் அக்கௌண்ட் நம்பரை கரெக்டாக வந்து என்டர் பண்ணிக்கோங்க. பேங்க்குக்கு ஏற்ற மாதிரி அக்கௌண்ட் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா டிஜிட் வந்து மாறுபடும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி உங்கள் பேங்க் அக்கௌண்ட் நம்பர் வந்து கரெக்டாக ஃபுல்லாக வந்து டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மேஜர் ஆக்டிவிட்டி யூனிட் அப்படின்னு இருக்குது, இதில் போய்ட்டு நீங்கள் மேனுஃபேக்சரிங் பண்ணுறீங்களா இல்லை சர்வீஸ் பண்ணுறீங்களான்னு கேட்கும். ஏதாவது நீங்களே உற்பத்தி பண்ணுறீங்க, நீங்களே ரெடி பண்ணுறீங்கன்னா மேனுஃபேக்சர் வந்து கொடுத்துக்கோங்க. இல்லை நான் சர்வீசஸ் மட்டும் தான் பண்ணுறேன்னா நீங்கள் சர்வீசஸ் அப்படின்ற ஆப்ஷன் வந்து கொடுத்துக்கோங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எந்த மாதிரி பிஸ்னஸ் பண்ணுறீங்களோ அதை வந்து பார்த்தீங்கன்னா சர்ச் என்ஐசி கோட்னு இருக்குது, அதில் போய்ட்டு அது ரிலேட்டடாக நீங்கள் எந்த பிஸ்னஸ் பண்ணுறீங்களோ அது ரிலேட்டடாக நீங்கள் வந்து சர்ச் பண்ணவே போதும். அதுக்கு கீழே நிறையா லிஸ்ட் அவுட் ஆகும், அதில் போய்ட்டு நீங்கள் பண்ணுற பிஸ்னஸை சைட் வந்து படுத்துக்கோங்க, சைட் கொடுத்துக்கோங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா என்ஐசி 2-digit கோட்னு இருக்குது பாருங்கள், அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணால் போதும், ஆட்டோமேட்டிக்காக அதோடய நீங்கள் என்ன கொடுத்தீங்களோ அதே வந்து வந்துடும். ஸோ சேம் அதே மாதிரி தான் என்ஐசி 4-digit கீழே வந்து செட் பண்ணிக்கோங்க. என்ஐசி 5-digit கோடில் பார்த்தீங்கன்னா நிறையா வந்துருக்கும், இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த பிஸ்னஸ் பண்ணுறீங்களோ அதை வந்து கரெக்டாக வந்து கொடுத்துக்கோங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிஸ்னஸ் ரிலேட்டடாக நிறைய ஆப்ஷன் வந்துருக்கும், இதில் போய்ட்டு உங்களுடைய பிஸ்னஸ் எதுவோ அதை நீங்கள் கரெக்டாக வந்து சைட் வந்து கொடுத்துக்கோங்க. ஸோ உங்களுக்கு தெரியலனா வந்து பார்த்தீங்கன்னா மேலே என்ஐசி கோட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதில் போய்ட்டு நீங்கள் முன்னாடியே வந்து செட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ஆட் ஆக்டிவிட்டி அப்படின்ற ஆப்ஷன் வந்து கொடுத்துக்கோங்க. ஸோ கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் பர்சன்ஸ் எம்ப்ளாய்டு நீங்கள் வந்து கேட்கும். ஸோ உங்கள் கம்பெனியில் வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை எம்ப்ளாய்டு வந்து ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்ற ஆப்ஷனை நீங்கள் வந்து செட் பண்ணி ஆகணும். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேறு ஏதாச்சும் பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா அதையும் நீங்கள் போய்ட்டு சர்ச் பண்ணி ஆக்டிவ் வந்து கொடுத்துக்கலாம். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை பேர் எம்ப்ளாய்னு கேட்கும், அதில் போய்ட்டு ஃபஸ்ட்டு மேல் எவ்வளோ பேர் அப்படின்றத வந்து கொடுத்துவாங்க. நெக்ஸ்ட்டு ஃபீமேல் ஏதாச்சும் ஒர்க் பண்ணனா ஃபீமேல் எத்தனை பேர்னு கொடுத்துவாங்க, அதர்ஸ் வந்து அதர்ஸ் கொடுத்துவோம் இல்லை ஜீரோ அப்படின்றது வந்து கொடுத்துக்கோங்க. ஓகே, டோட்டலாக அதே வந்து வந்துடும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து உங்களுடைய அதாவது நீங்கள் எவ்வளோ வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணீங்க இந்த பிஸ்னஸ்க்கு அப்படின்ற மாதிரி கேட்டிருப்பாங்க. ஸோ அதை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஏன்ற காலமில் வந்து என்டர் வந்து கொடுத்துக்கோங்க. பிலன்ற காலம்னு பார்த்தீங்கன்னா வேறு ஏதாச்சும் நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா அதை பி அப்படின்ற காலமில் வந்து கொடுத்துக்கோங்க. இன்கேஸ் பின்ற காலமாக நீங்கள் செட் பண்ணாமல் கூட விட்டுடலாம். அதுக்கடுத்து 21 வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆனுவல் டர்ன் ஓவர் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆனுவல் டர்ன் ஓவர் எவ்வளோ வரும் அப்படின்ற மாதிரி இதை வந்து நீங்கள் வந்து கொடுத்துங்க. டோட்டல் டர்ன் ஓவர் கொடுத்துட்டா போதும். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இ மார்க்கெட் அந்த மாதிரி ஏதாச்சும் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறீங்களா அப்படின்னு வந்து கேட்கும். ஸோ நீங்கள் விருப்பம் தான் எஸ் கொடுத்துங்க, அப்படின்னா நோ வந்து கொடுத்துக்கோங்க. கீழே வந்து பார்த்தீங்கன்னா எஸ் ஆர் நோ அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டா போதும். எல்லா இன்ஃபர்மேஷனும் வந்து ஒன்ஸ் கரெக்டாக இருக்கா பார்த்துக்கோங்க. ஸோ இப்போயும் வந்து செக் பண்ணிக்கோங்க நம்ம என்டர் பண்ண இன்ஃபர்மேஷன் எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு. ஸோ கரெக்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் கீழே வந்து போய்ட்டு சப்மிட் அண்ட் ஓடிபின்னு இருக்குது பாருங்கள், சப்மிட் அண்ட் கெட் ஃபைனல் ஓடிபி அப்படின்ற ஆப்ஷன் வந்து கொடுத்துக்கோங்க. ஸோ கொடுத்துட்டு அகைன் வந்து பார்த்தீங்கன்னா சப்மிட் பண்ணுவான்னு கேட்கும். ஸோ ஓகே அப்படின்ற ஆப்ஷன் வந்து கொடுத்துக்கோங்க. ஸோ கொடுத்துட்டா போதும். நீங்கள் என்டர் பண்ண மொபைல் நம்பருக்கு வந்து ஓடிபி வந்து சென்ட் ஆகிருக்கும், அந்த ஓடிபியை அப்படியே பார்த்து வந்து டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா கேப்சா கோட் கொடுத்துருக்காங்க, அந்த கேப்சா கோடையும் வந்து டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிவிட்டு ஃபைனல் சப்மிட் அப்படின்ற ஆப்ஷன் வந்து கொடுத்தா போதும். அகைன் வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணுவான்னு கேட்கும். ஸோ நீங்கள் ஓகே அப்படின்ற ஆப்ஷன் வந்து கொடுத்துக்கோங்க.
இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் ஆகிட்ருக்கும். அதுக்கான ரெஃபரன்ஸ் நம்பர் வந்து கொடுத்துருப்பாங்க, நீங்கள் வந்து இதே வந்து செக் பண்ணிக்கலாம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக சப்மிட் ஆகிடுச்சு, உங்களுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரை கொடுத்துறாங்க, நீங்கள் ஓகே அப்படின்ற ஆப்ஷன் வந்து கொடுத்துக்கோங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக ரெஜிஸ்ட்ரேஷன் ஆகிடுச்சு, அதுக்கான நம்பர் ஜென்ரேட் ஆகிடுச்சு. இந்த நம்பரை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க, இதை ஜஸ்ட் நீங்கள் பிரிண்ட் அவுட் வந்து எடுத்து வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த சர்டிஃபிகேட் வந்து எப்படி எடுக்குதுன்னு பார்க்கலாம். 1 வீக் அப்புறம் தான் இந்த சர்டிஃபிகேட் நீங்கள் வந்து எடுக்க முடியும், அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ப்ராசஸிங் தான் இருக்கும். அகைன் ஹோம் பேஜுக்குள்ளே வந்துருங்க. ஹோம் பேஜுக்குள்ள வந்துட்டு மேலே வந்து பார்த்தீங்கன்னா பிரிண்ட் வெரிஃபைன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணால் பிரிண்ட்டு உதயம் சர்டிஃபிகேட் அப்படின்ற ஆப்ஷன் வந்து கிளிக் கொடுத்துக்கோங்க. ஸோ இந்த ஆப்ஷன் கொடுத்தா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேட் வந்து பிரிண்ட் அவுட் வந்து எடுத்தாகணும். இப்போ அந்த வெப்சைட் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகுது, ஸோ வெயிட் பண்ணுங்கள். ஓகே, இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு உங்களுடைய உத்தியம் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரை நீங்கள் வந்து என்டர் பண்ணிக்கோங்க. அதாவது நீங்கள் அப்ளை பண்ண சொல்ல உங்களுக்கு ஒரு ரெஃபரன்ஸ் நம்பர் வந்துருக்கும் பார்த்தீங்களா, அதோடைய ஃபுல் நம்பரையும் நீங்கள் வந்து கரெக்டாக டைப் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து உத்தியம் அப்படின்னு டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிட்டு ஒரு ஐஃபன் வச்சு டிஎன் அப்படின்னு வந்து என்டர் பண்ணணும். அதுக்கப்புறம் ஒரு 2 டிஜிட் என்டர் பண்ணிட்டு ஒரு ஐஃபன் கொடுத்து மீதி இருக்கிற எல்லா நம்பரையும் வந்து டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மொபைல் நம்பர் வந்து கொடுத்துருப்பீங்களோ அந்த மொபைல் நம்பரை என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணிட்டு மொபைலுக்கு ஓடிபி வந்து செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிட்டு வேலிட் அண்ட் ஜென்ரேட் ஓடிபி அப்படின்ற ஆப்ஷன் வந்து கொடுத்து உங்களுடைய மொபைலுக்கு ஓடிபி வந்திருக்கும், அந்த ஓடிபி வந்து சென்ட் பண்ணிவிட்டு வேலிட் அண்ட் பிரிண்ட் அப்படின்ற ஆப்ஷன் வந்து கிளிக் கொடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஒரு சர்டிஃபிகேட் தான் உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும். இதில் போயிட்டு உங்களுடைய எல்லா இன்ஃபர்மேஷனுமே நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். ஸோ உங்களுடைய உத்தியம் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வந்திருக்கும், நீங்கள் வந்து எந்த என்டர்பிரைஸ் அதாவது கடன் நேம் இருக்கும், நீங்கள் எந்த கம்யூனிட்டி சேர்ந்தவங்க, தென் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய அட்ரஸ், எல்லா இன்ஃபர்மேஷனுமே வந்து பார்த்தீங்கன்னா இதிலே வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இது நீங்கள் போய்ட்டு பிரிண்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷனுக்கு பாருங்கள், அந்த ஆப்ஷனை கொடுத்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பிரிண்ட் அவுட் வந்து எடுத்துக்கலாம், அப்படின்னா நீங்கள் சேவ் பண்ணி கூட வச்சுக்கலாம். ஓகே, கரெக்டாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து அப்டேட் டீட்டெயில்னு ஒரு ஆப்ஷனுக்கு பாருங்கள், அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் அண்ட் கேன்சல் உத்தியம் ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கும். இதில் போயிட்டு உங்களுடைய சர்டிஃபிகேட் நம்பரை வந்து என்டர் பண்ணிக்கோங்க. இந்த ஆப்ஷனுக்குள்ளே போனீங்கன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேட் அதாவது உங்கள் உத்தியம் சர்டிஃபிகேட்டில் ஏதாச்சும் எடிட் பண்ணுறதா தான் நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். இல்லை நான் வந்து தப்பாக கொடுத்துட்டேன் எடிட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் அந்த ஆப்ஷனை கொடுத்து ஈஸியாக வந்து எடிட் வந்து பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு உங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரை என்டர் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து நீங்கள் கொடுத்த மொபைல் நம்பர் வந்து கரெக்டாக வந்து டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிவிட்டு மொபைலுக்கு வந்து ஓடிபி கொடுத்துட்டு வேலிட் அண்ட் ஜென்ரேட் ஓடிபி வந்து கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் உங்கள் மொபைல் நம்பருக்கு ஓடிபி வந்துருக்கும், ஸோ அதை நீங்கள் கொடுத்து சப்மிட் வந்து கொடுத்துட்டா போதும், உங்களுடைய டேஷ்போர்டு வந்து வந்துடும். ஸோ இதிலே வந்து பார்த்தீங்கன்னா மொத்த இன்ஃபர்மேஷனை வந்து கொடுத்துருப்பாங்க நீங்கள் அப்ளை பண்ணப்போ. இதில் போயிட்டு எடிட் டீட்டெயில் அப்படின்னு ஆப்ஷனுக்கு பாருங்கள், அந்த ஆப்ஷன் வந்து கொடுத்தா போதும். ஸோ நீங்கள் கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன் ஏதாச்சும் தப்பாக இருந்தால் நீங்கள் வந்து எடிட் பண்ணுறதா தான் எடிட் வந்து பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நீங்கள் வந்து பேன் கார்டு வந்து தப்பாக கொடுத்துனா பேன் கார்டை வந்து பார்த்தீங்கன்னா மாற்றிக்கலாம். ஸோ ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் கொடுத்துட்டு அப்டேட் டீட்டெயில்ஸ் கொடுத்தா போதும், ஆட்டோமேட்டிக்காக வந்து அப்டேட் வந்து ஆகிடும். ஸோ மேலே இருக்குது பாருங்கள் எல்லா இன்ஃபர்மேஷனும், கேன்சல் பண்ணுறது உங்கள் சர்டிஃபிகேட் கேன்சல் பண்ணாலும் பண்ணிக்கலாம், உங்கள் சர்டிஃபிகேட்டை பிரிண்ட் அவுட் எடுத்தாலும் எடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுடைய சர்டிஃபிகேட்டை நீங்கள் வந்து பிரிண்ட் எடுக்க முடியும், இதுதான் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ண முடியும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஏதாச்சும் டவுட்ஸ்னால் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ வந்து நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.